நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்வுக்கு இடையே மானியமும் நிறுத்தப்பட்டதால் சிலிண்டர் பயன்பாடு வெகுவாக குறைந்துள்ளது. நாட்டில் சிலிண்டருக்கான மானியத்தை கடந்த 2015 ஆண்டிலிருந்து வாடிக்கையாளரின் வங்கிக் கணக்கில் ஒன்றிய அரசு நேரடியாக வழங்கி வருகிறது. ஆனால் மானியம் படிப்படியாக குறைக்கப்பட்டு பெரும்பாலான வாடிக்கையாளர்களுக்கு முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. அதன் எதிரொலியாக கடந்த 2020 நவம்பர் முதல் தற்போது வரையிலான 1.5 ஆண்டுகளில் மானியத்துடன் கூடிய சிலிண்டரின் விலை 400 ரூபாய் அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் 99.8% வீடுகளில் சிலிண்டர் இணைப்பு இருந்தாலும் அதன் விலை 1000 ரூபாயை தாண்டியதாலும் மானியம் இல்லாததாலும் பயன்பாடு வெகுவாக குறைந்துள்ளது தெரிய வந்துள்ளது. அதன்படி கிராமப்புறங்களில் சிலிண்டர் பயன்பாடு 45%க்கும் கீழ் சென்றுள்ளது. தமிழ்நாடு, மராட்டியம், பஞ்சாப், கேரளா ஆகிய மாநிலங்களில் 98% வீடுகளில் சிலிண்டர் இணைப்பு இருந்தாலும் அதன் பயன்பாடு 90 முதல் 60% வரை குறைந்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் சிலிண்டர் பயன்பாடு நகர்ப்புறங்களில் 92%, கிராமப்புறங்களில் 73% குறைந்துள்ளது. புள்ளி விவரங்களில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் ஹரியானா, உத்தரகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், அசாம், ராஜஸ்தான், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் சிலிண்டர் பயன்பாடு 60%க்கும் கீழ் சென்றுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.